என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிரிக்கெட்டில் சாதனை படைத்த சச்சின் டெண்டுல்கரால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வெற்றி பெற முடியவில்லை. ஏன்? பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடைந்து தொழிலில் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கும் அம்பானியால் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற முடியவில்லை. ஏன்? உலகத்தினுடைய மிக வேகமான ஓட்டப்பந்தய வீரன், சிறுத்தை வேகத்தில் ஓடக்கூடியவன் உசேன் போல்டால் நீச்சல் போட்டியில் வெற்றி பெற முடியவில்லையே ஏன்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு. அந்த திறமைகளை சரியாக உணர்ந்து கொண்டு வாழ்வில் வெற்றி பெறுகிறவர்கள் தான் அதிகம் பேர். எனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டால்தான் அந்த திறமையை நன்றாக வளர்த்துக்கொண்டு வாழ்விலே வெற்றி பெற முடியும். அப்படி தங்களுடைய வாழ்வில் உணர்ந்து கொண்டு அதை மேன்மேலும் மெருகேற்றி வெற்றி கண்டவர்கள் தான் நாம் சொன்னவர்கள் எல்லோரும். ஒரு அழகான நிகழ்வை எடுத்துக் கூறுகிறேன். ஒரு மனிதன் ஒரு முழங்காலே கிடையாது, இதய நோயினால் பாதிக்கப்பட்டவன், நிமோனியா காய்ச்சலினால் அவனுக்கு பாதிப்பு உண்டு. ஒரு மிகப்பெரிய விபத்தில் சிக்கி அவனுக்கு மிகுந்த காயம் ஏற்படுகிறது. அவனுடைய உடலில் நுரையீரல் பகுதியில் புற்றுநோய் வந்திருக்கிறது. இப்பேற்பட்ட பல வியாதிகளை சுமந்து கொண்ட ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக ஒன்றுமே செய்ய முடியாது. நிமோனியா காய்ச்சல் உண்டு, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவன், அவன் ஒரு இதய நோயாளி, அவனுடைய முழங்கால் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஒற்றை காலோடு வாழ்கிறவன், எப்படி அவனால் எதையும் சாதிக்க முடியும் என்று நாம் நினைக்கலாம், கேள்வி மேல் கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த மனிதன் தன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை, சாதனையை நிகழ்த்தி இருக்கிறான். அவன் இந்த உலகத்தை சுற்றி ஓட ஆரம்பிக்கிறான். 143 நாட்கள் ஓடி 5000 கிலோமீட்டர் தூரம் வரை அவன் கடந்து ஏறக்குறைய 2.5 கோடி டாலர்களை அவன் சேகரித்திருக்கிறான். எதற்காக என்றால், இந்த கனடா நாட்டு டெரி ஃபாக்ஸ் என்கிற 18 வயது இளைஞன், அன்பிற்குரியவர்களே, தாய் தமிழ் சொந்தங்களே, இதோ ஒவ்வொரு முறையும் மனிதன் போராடி வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதற்கு சிறந்த சான்று இந்த இளைஞன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தனக்குள் இருக்கிற திறமையை அவன் முழுவதுமாக கண்டுகொண்டு அவன் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே தன் வாழ்வில் ஒரு லட்சியத்தோடு அவன் தொடர்கிறான். பல நாட்கள் அந்த பிளாஸ்டிக் காலோடு அவன் பொருத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். 143 நாட்கள், 5000 கிலோமீட்டர் என்றால் எவ்வளவு வியப்புக்குரியது! இந்த சாதனை படைத்தவன், மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தினுடைய ஒரு முன்னோடியாக திகழ்கிற இளைஞனாய் இவன் திகழ்கிறான். இப்பேற்பட்ட இளைஞனுடைய சாதனையை நினைவு கூறுகின்ற நாம் நமக்குள் இருக்கிற புதையலை கண்டுகொள்ள வேண்டும். எனக்குள் என்ன புதையல் இருக்கிறது? அதை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அதை என் வாழ்வில் எவ்வாறு மெருகேற்றி சாதனையாளனாக மாற முடியும் என்பதை நாம் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த விடாமுயற்சியும் போராட்ட குணமும் நமக்குள் இருக்கும் போது நாமும் வெற்றி பெறலாம், நாமும் சாதனையாகலாம். நாம் வெற்றி பெறுவதற்கும் சாதனையாளராக மாறுவதற்கும் 5 தடைகள் இருக்கிறது. முதல் தடை, பல நிலைகளில் நாம் அரசு பள்ளிகளில் படித்தவர்களாக இருக்கலாம், ஆங்கில புலமை இல்லாதவர்களாக இருக்கலாம், அல்லது இதோ வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிற இந்த நவீன உலகத்திலே பொருளாதார வீழ்ச்சியினால் வறுமையினால் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கலாம். ஊழல் இருந்தால்தான், லஞ்சம் கொடுத்தால்தான் இன்றைக்கு வேலைகள் நடக்கும் என்கிற சூழலில் ஐயோ என்னால் அதை செலுத்த முடியாது என்கிற எண்ணம் இருக்கலாம். அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது என்கிற எண்ணம் நமக்குள் வரலாம். அப்படி இருந்துவிட்டால் நிச்சயமாக நம்மால் எதையும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது. பலரை வியப்போடுதான் நாம் பார்த்து கொண்டிருப்போமே ஒழிய நம்மால் எந்த வெற்றியையும் லட்சியத்தையும் சாதனையையும் நிகழ்த்த முடியாது. இதோ இந்த நாள் உங்களுக்கான ஒரு நாள். உங்கள் புதையலை சரியாக கண்டுகொள்ளுங்கள். விடாமுயற்சியுடன், தன்னம்பிக்கையுடன் போராடுங்கள். வெற்றி உங்கள் வசப்படும்.
இந்த நாள் இனிய நாளாக அமைந்து உங்கள் வாழ்வு விடியலாய் மாற. நன்றி, வாழ்த்துக்கள்.